Zombie Apocalypse. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிளைன் கேக் அதாவது ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் இல்லை ஃபோர்க் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். நம்ம எக் நல்லா பீட் பண்ணுறதால நமக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கோங்க. எனக்கு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி பாதி கப் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி கூட பீட் பண்ணிக்கலாம். நான் 60 ml உருக்கின பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 125 g அரைச்சி பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்துக்கிறேன். நம்ம கேக்குக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஜலிச்சுட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஜலிச்சு சர்க்கரையை போட்டுட்டு பட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 120 g மைதா, அதாவது நம்ம சர்க்கரை போட்டோம்ல அதே அளவு. 1 கப் மைதா, 1 கப் சர்க்கரை, 1/2 கப் நெய் இல்லைன்னா எண்ணெய் இல்லைன்னா பட்டர், அதுதான் இந்த கேக்கு மெஷர்மெண்ட். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஈனோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட், கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருந்தோம்ல மைதா, பேக்கிங் பவுடர் அதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கிளாக் வைஸில் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கிளாக் வைஸில் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை ஆன்டி கிளாக் வைஸ்னால் ஆன்டி கிளாக் வைஸ் மிக்ஸ் பண்ணுங்கள். டைரக்ஷன்ஸை மாற்றாதீங்க. ஃபஸ்ட்டு நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டிலாம் இல்லாமல் நமக்கு சாஃப்டாக கிடச்சிரும். எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சு, ஸோ நான் பால் ஆட் பண்ணல. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் யூஸ் பண்ணிக்கோங்க, சூடாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கேக் டின்ல நான் பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கேக் டின் இல்லைன்னா ஃப்ளாட்டாக டிஃபன் பாக்ஸ் இருக்கும்ல அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைதா கொஞ்சம் போட்டு கேக் டின்ல ஃபுல்லாக படுற மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மைதா இருந்துச்சுன்னா கீழே கொட்டிடுங்க. கேக் நம்ம எடுக்கும்போது டின்ல ஒட்டாமல் வரதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். சப்போஸ் உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுட்டு அப்புறம் கேக் பட்டர் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பட்டர் ஊற்றிக்கிறேன். நான் கேக் டின்னை இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். ஸோ ஏர் பபிள்ஸ் உள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா கூட வந்துடும். நம்ம அவன்லேயோ இல்லை குக்கர்லேயோ கேக் பண்ண போகிறது கிடையாது. நார்மலாக இட்லி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் காயட்டும், காஞ்சதும் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு கேக் டின் நடுவில் வச்சுருங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட தட்டு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கிண்ணம் திருப்பி வச்சுட்டு கேக் டின் அது மேலே வச்சுருங்க. கேக் டின் டைரெக்டாக தண்ணியில் படுக்கூடாது, அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுருங்க. கேஸ் சிம்மில் இருந்துச்சு, 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். கேக் சூப்பராக பேக் ஆகிருக்கு. இப்போ நைஃப் உள்ளே குத்தி பார்க்குறேன். நைஃப்பில் கேக் எதுவும் ஒட்டலை, ஸோ நான் வெளியே எடுத்துடுறேன். ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து பாருங்க. இப்போ 1/2 hour ஆகிடுச்சு, சூடும் நல்லா போயிடுச்சு. இப்போ கேக் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு கேக் கொட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கேக் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேனல் சிஸ்டருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.